ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற யாவருக்கும் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாளில் கூட இந்த தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன் நான் யூசஃபை பாஸ்டராக கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளாக மனோட ஐயா ஐயாவர்கள் மூலமாய் சேர்த்து கொள்ளப்பட்டு அந்த ஐக்கியத்தில் இந்த நாள் வரைக்கும் அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்வதற்கு நல்ல ஒரு பாக்கியத்தை தேவன் எனக்கு கட்டளையிட்டான் விசேஷமாக இந்த நாளில் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இந்த சிறு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கூட தந்த நல்ல நேரத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் விசேஷ விற்கப்படுத்தப்படுதல் என்பதை உலக பிரகாரமாக நாம் அநேக காரியங்களில் பார்க்க முடியும் ஒருவேளை அநேகர் நம்மை வெட்கப்படுத்தி இருப்பார்கள் அல்லது நாம் வெற்றிகப்படுத்துகிற அளவுக்கு நம்ம நடந்து கொண்டு இருப்போம் ஆனால் வேதத்தில் சம்பவித்த ஒரு சம்பவத்தை குறித்து ஒன்று சாமிவேலின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் அந்த வேத பகுதியில் ஒன்று முதல் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் முதலாம் அதிகாரத்தில் சொல்ல முதலாவசனத்தில் இருபத்தைந்து ஒன்றில் சொல்லப்படுகிறது சாமிவேல் மரணம் அடைந்தான் இசைவேல் எல்லோரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் அவருடைய வளைவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் தாவிது எழுந்து பாரான் வராந்தத்துக்கு புறப்பட்டு போனான் என்று வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்படியே தொடர்ந்து நம்ம ரெண்டாம் வசனத்தில் பார்ப்போம் சொன்னால் தாவிது ஏன் பாரான் வனாந்தத்துக்கு போகிறான் இது ஒரு முக்கியமான வேத பகுதி முதல் வச வசனத்திலேயே கீழ்பாகன் சொல்லுகிறது தாவிது பாரின் பாரான் வராந்தத்துக்கு போனான் இப்போ தாவிது ஏன் பாரான் வனந்தத்துக்கு போகிறான் சவுல் ராஜாவால் தாவீதுக்கு பொல்லாப்பு நேரிடும் என்பதற்காக சவுல் அரசனாக இருந்தால் அப்பொழுது தாவீது பயந்து சவுலுக்கு பயந்து பாரான்வானந்தத்துக்கு போகிற போகிறதாக முதலாவசனத்தில் வாசித்தோம் ரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான் அவருடைய தொழில்துறை கர்மியில் இருந்தது இந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாக இருந்தான் அவனுக்கு மூவாயிரம் ஆடும் ஆயிரம் வெள்ளாடும் இருந்தது அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான் ஒரு 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 மனுஷன் பெரிய பெரிய இருந்தான் அவருடைய தொழில் துறையானது கர்மேலில இருந்தது என்று வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அவருக்கு மூவாயிரம் ஆடுகளும் இருந்தது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் வெள்ளாடுகளும் இருந்தது இப்படி ஆடுகளை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த மனுஷன் கர்மலிலே மயிர் கத்தரிக்கிறதான ஆடுகளுக்கு மயிர் கத்தரிக்கிறதான ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்த வேளையில் தாவிது அரசன் சொல்லப்படுகிறாங்க சொல்லப்படுகிறது அந்த மனுஷனுடைய பெயர் நாபால் என்று சொல்லப்படுகிறது மூன்றாம் வசனம் அவன் பேர் நாபால் அவன் மனைவியின் பேர் அபிகாயல் என்று எழுதப்படுகிறது அவள் மகா புத்திசாலியும் ரூபாவதியுமா இருந்தாள் என்று எழுதப்படுகிறது இந்த நாபல் என்கிற மனுஷன் காலேபனுடைய சந்ததியான் என்று மூன்றாம் வசனத்தினுடைய எழுதப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் கவனிக்கணும் இந்த மனுஷன் இப்படி கருமலிலே ஆடுகளை மயிர்கத்திரி கொண்டு இருக்கிறான் என்று தாவீது கேள்விப்பட்டு பாரான் வனாந்திருத்திலிருந்து ஒரு பத்து வாலிபரை இந்த நாபாலிடத்துக்கு அனுப்புகிறான் அனுப்பி என்ன கேட்கிறான் உம்முடைய கைக்கு உதவினதை கொடுக்கும்படி தாவீது கேட்கிறார் என்று சொல்லி கேட்கிறான் இன்றைக்கி உலக பிரகாரமாக மனிதர்கள் நம்மிடத்துல உதவிகளை வந்து கேட்கும் பொழுது ஒருவேளை நாம் கொடுக்க மறுக்கிறோம் அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை நம்ம விடுகிறோம் ஆனால் கேட்டு அனுப்பினது ஒரு தாவிது அரசன் அப்போது அந்த தாவிதை அரசன் கேட்டு அனுப்புகிறார் வனாந்துரத்தில் அவரும் கூட இருக்கிற ஜனங்களெல்லாம் அவர்கள் பசியாக இருக்கிறார்கள் கருமேலே இந்த மனுஷன் ஒரு பெரிய விருந்து பண்ணி அங்கே ஆடுகளை மயிர்கத்திரி கொண்டு இருக்கிறார் கேள்விப்பட்ட இந்த தாவிது பத்து வாலிபரை அனுப்பின பொழுது ஆ எட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் உம்முடைய வேலைக்காரரை கேளும் அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள் ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும் நல்ல நாளில் வந்தோம் உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவிதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான் பாருங்க இந்த வசனத்தில் வாசித்தோம்னா தாவிதுக்கும் அவருடைய வாலிபர்களுக்கும் நாபால் கண்களை தயவு கிடைத்து அவருடைய கைக்கு உதவுவதையும் நம்முடைய வாலிபிடத்தில் கொடுத்து அனுப்புங்கள் நம்முடைய ஊழிக்காரனாகிய தாவி இதுக்கு கொடுத்துங்க என்று சொல்லி தாவிது தன்னுடைய வாலிபர்களையும் நாபாலனத்தில் அனுப்புகிறான் அவருடைய பத்தாவசனத்தை இப்போ நம்ம வாசிப்போம் நாற்ப தாவிதியின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக தாவிதி என்பவன் யார் எல்லாம் கவனிக்கணும் தாவீது என்பவன் யா இப்போ தாவீதுனுடைய பெயரை சொல்லிதான் தான் இந்த பத்து வாலிபரும் கைக்கு உதவினது ஏதாவது உங்களுடைய ஊழிக்காரருக்கு கொடுங்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க நாம்பல் தாவீதுன் ஊழிக்காரரை பார்த்து தாவீது என்பவன் யார் ஈசாயின் குமாரன் யார் ரெண்டாவது சொல்கிறாரு ஈஷா குமாரன் யார் வாசிப்பார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு போதும் பாருங்க இப்போ தாவிது அப்படி நிலைமையில் இருக்கிற இருந்து இல்லையா அந்த நாபால் இடத்துல இருக்கிற ஆகாரம் சாப்பிடுகிற ஏதாவது ஒரு காரியம் என்று பத்து வாலிபரை அனுப்புகிறான் ஆனால் நாபால் பாருங்கள் இந்த தாவி இதை எவ்வளவு விற்கப்பட்டு போட முடியுமோ எக்க எவ்வளவு ரொம்ப மோசமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுகிறார் அந்த நாபால் இல்லையா இப்படித்தான் உலகத்தில் அநேக மனிதர்கள் கூட நம்மையும் அப்படித்தான் பேச தோன்றும் சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறத நம்ம கேட்க முடியும் அதோட பதினோராம் இப்போ நம்ம வாசிப்போம் நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன எடுத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான் பாருங்க இப்போ என்ன நடந்தது பார் தெரிஞ்சோம் இப்போ பதினோராம் வருஷத்தில் வாசிக்கிறோம் அங்கே அப்பம் இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது அவர் அடித்து சமையல் பண்ண விட்டு பண்ணி வித்ததான ஆடுகள் இருக்கிறது எடுத்து என்ன இடத்தான் என்று தெரியாத ஒரு மனுஷனுக்கு நான் கொடுப்பேனும் நாபால் எவ்வளவா தாவீதை வெக்கப்படுத்துகிறார் என்று பாருங்கள் இல்லை தாவிது ஒரு சமஸ்திரை ராஜா என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தாவிது நாற்பது ஆண்டுகள் அவர் அரசாட்சி செய்தவராக இருந்தார் எப்படி அவர் ஏழு வருஷம் அரசாட்சி ராஜாவாக இருந்தா எரிசலே முப்பத்தி மூன்று வருஷமாக நாற்பது வருஷங்கள் அவர் அரசாண்டு இருந்த அந்த நாட்களில் அவர் ராஜாவாக இருந்த பொழுதும் இந்த நாவல் என்கிற மனுஷன் ஒரு தாவிதை எந்த அளவுக்கு வெட்கப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு கீழ்த்தரமான வார்த்தைகளை பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசி அந்த தாவீதும் தாவீது கூட இருக்கிற ஜனங்களுக்கும் ஆகாரத்தை கொடுக்காமல் ரொம்ப கொடுமைப்படுத்த ரொம்ப வெக்கப்படுத்துகிற அளவுக்கு இந்த மனுஷன் நடந்து கொள்கிறதை நம்ம பதினோராம் வசனத்துல வாசிக்கிறோம் பன்னிரெண்டாம் வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்கோம் தாவுதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் இடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள் இப்போ பன்னிரெண்டாம் வசனத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தாவிதால நாபாணத்துக்கு அனுப்பப்பட்ட ஜனங்கள் ஏதாவது ஆகாரம் சாப்பிடுவதற்கு ஆகாரம் கிடைக்கும் என்று தாவிது காத்து இருக்க ஆனால் அந்த வாலிபர்களோ வெறுமையாக தாவிடத்துக்கு திரும்பி வந்து தாவிதை இப்படியெல்லாம் அந்த நாபால் பேசுகிறார் என்பதை அந்த மனுஷர்கள் தாவிதன் மனுஷர்கள் சொன்னாங்க இப்படியெல்லாம் எங்களுக்கு அவர் ஒத்து சொன்னார் நாங்கள் இப்படியெல்லாம் போய் கேட்டோம் கை கூதிவுனதை இப்படி ஊழிக்காரனாகிய தாவிதுக்கு கொடுக்குங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டபொழுது அவர் தாவீது யார் ஈசாயின் குமாரன் யார் என்று சொல்லி எவ்வளவா விற்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பேசினார் என்று சொல்லி அந்த வாலிபர்கள் திரும்பிய வந்து தாவிதத்தில் இதை முறையிடுகிற பொழுது தாவிது சொல்லுகிறான் வாசிக்கலாமா

தன்னுடைய விடாய்த்த நிலைமைக்காக இந்த நாபாலிடத்தில் அப்பம் கேட்டு அனுப்பின பொழுது அவர் தாவீதை எந்த அளவுக்கு வெக்கப்படுத்த முடியுமா வெக்கப்படுத்தினா இப்போது தாவீது அந்த மனுஷனுக்கு பதில் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வெறியோடு கூட ஒரு கோப உணர்ச்சியோடு கூட அவர்கள் எல்லோரு கூட இருக்கிற பார்த்து சொல்கிறார் எல்லாரும் உங்கள் பட்டயங்களை

இந்த தாவிதன் மனுஷருக்கு இந்த நாபால் பண்ணின காரியங்கள் தாவிதனுடைய கோபத்தை எழுப்பிவிட்டது மேலே தாவிதனுடைய உக்கிரகம் எழும்பினது அப்பொழுது தாவிதை சொல்கிறார் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டயத்தை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் எல்லாரும் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள் கட்டி கொண்டு நாபாலை கொல்லுவதற்காக நாபாலோடு யுத்தம் பண்ணுவதற்காக அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாப்பாளுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவவித வனாந்திரத்தில் இருந்து ஆட்களை அனுப்பினான் அவர்கள் பேரில் அவர் சீறினார் அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகரிகளாய் இருந்திருந்தார்கள் நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை நமது பொருளில் ஒன்றும் காணாமற் இல்லை பாருங்கள் இப்போ இந்த வார்த்தைகளை வேலைக்காரர் ஒருவன் நாபாலனுடைய மனைவிக்கு மனைவியாகி அபிக்காயல் இடத்துல வந்து சொல்லுகிறான் இப்படி தாவிது இப்படி ஆட்களை அனுப்பினா ஏதாவது ஆகாரம் கொடுக்கும்படி கேட்கும்படி அனுப்பினா ஆனால் உங்களுடைய கணவராகிய நாபாலோ தாவிதன் மனுஷனுக்கு மனு தாவிதன் மனுஷரை இப்படி அனுப்பிவிட்டார் என்று சொன்ன உடனே இந்த குறித்து நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் முன்னாலே மூன்றாம் வாசனத்தில் வாசிக்கிறோம் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியமாக இருந்தாள் என்று சொல்லி இல்லையா அவள் மகா புத்திசாலியாக இருந்ததினாலே கணவன் செய்ததான இந்த காரியத்துக்கு பதிலாக இந்த அபிகாயில் செயல்பட ஆரம்பிக்கிறாள் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக பாருங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகர் நமக்கு உதவ மறுக்கிற பொழுது நம்மை வேதனைப்படுத்துகிற பொழுது வெட்கப்படுத்துகிற பொழுது நமக்கு உதவுகிற ஜனங்களை கத்தர் நம்மளை நம்மை நமக்காக உதவும்படியான ஜனங்களை கத்தர் ஏற்படுத்தி வைக்கிறார் இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பாருங்கள் நாம் கொடுக்க மாட்டோம் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார் ஆனால் அவருடைய மனைவியாகி அபிகாயல் பாருங்கள் அவள் என்னத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் வசனம் வாசிக்கலாமா வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது தீவிரமாய் தீவிரமாய் அப்பங்களையும் அப்பங்களையும் துருத்தி துருத்தி சமையல் பண்ணப்பட்ட பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளையும் ஐந்து ஆடுகளையும் ஐந்து படி வருத்த பயிற்றையும் ஐந்து படி வயிற்று வருத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்சை குலைவாக்கப்பட்ட நூறு திராட்சை குலையையும் வற்றலான இருநூறு அத்தி

எப்படி இந்த நாபால் தாவிதினுடைய தாவிதம் தாவித மனுஷனையும் எவ்வளவு வெக்கப்படுத்த முடியுமோ எவ்வளோ வெக்கத்துக்குள்ளே அவமானப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு பண்ண ஆனால் நாபாலுடைய மனைவியாக அவள் மகா புத்திசாலி என்று எழுதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போது மகா புத்திசாலியாக இருந்ததுனால கணவன் செய்ததான இந்த பொல்லாத காரியத்துக்காக மனைவி இப்போ செயல்பட ஆரம்பிக்கிறாள் அதுதான் வச்சன் சொல்கிறேன் அபிக்காயில் தீவிரமாய் செயல்பட ஆரம்பித்தான் ஏற்பட்ட அவமானத்தின் களைய வேண்டும் என்று சொல்லி இந்த அபிக்காயில் தீவிரமாய் செயல்பட ஆரம்பிக்கிறான் ரொம்ப ஆச்சரியமா இல்லையா இந்த உலகத்திலேயே நமக்கு உதவுகிற ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வனாகிய கத்த நம்ம இக்கட்டு நாளத்தில் அவர்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கல கோட்டையா இருக்கிறான் நம்ம எப்போதெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறோமோ எப்போதெல்லாம் தள்ளிவிடப்படுகிறோமோ எப்போல்லாம் சமுதாயத்தில் மக்களால் நம்மெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறோமோ அப்போ தேவனுடைய கரம் நமக்கு ஆதரவாய் ஆற்றி தேற்றுகிறதாய் தேவன் மூலமாய் அனுப்பப்படுகிற மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய இருக்க உதவி செய்வதாக இருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிற பொழுது அருமையான கத்தோட பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கத்தோட பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நேரிடும் பொழுது கலங்கி போக வேண்டாம் நம்ம வேதனைப்பட வேண்டாம் கண்ணீர் வடிக்க வேண்டாம் எல்லாவற்றையும் கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறா என்னுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பருவ பலன் வரும் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது யோகல் ரெண்டுருவத்தால் சொல்லப்பட்டு இருக்கிற நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாக நடித்து வந்தவங்கள் தேவனாகிய கத்துடன் நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை எழுதப்பட்டு இருக்கிறது அப்போது நம்முடைய தேவன் வெட்கப்படுத்த தேவரல்லையா நம்ம ஆராதிக்கிற தேவன் வெக்கப்படுத்துகிறவர்கள் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவன் நம்முடைய தலையை நிமிந்து நடக்க பண்ணுகிற தேவன் எந்த இடத்துல தாவிடையும் தாவியுடைய வேலைக்காரர்களும் எந்த இடத்துல வெக்கப்படுத்தப்பட்டார்களோ அதே குடும்பத்தில் அகி அபிகாயலை கத்தறி எழுப்புகிறார்

வேண்டும் போதும் பாருங்க ஒரு கணவன் செய்த பொல்லாப்புக்காக ஒரு மனைவி ஒரு தாவித அரசனுக்கு முன்பாக முகங்குப்புறா ஒரு காலில் விடுறா இல்லை ஐயா எங்கள் வீட்டுக்காரு இல்லையா அவர் பேர் எப்படி இருக்கு கீழே வசனம் சொல்லுகிறது இல்லையா இருபத்தஞ்சாம் வசனம் அவர் பேர் எப்படியோ அவர் அப்படி இருக்குது ரெண்டாவது சொல்கிறாரு அவளுக்கு அவர் கொஞ்சம் பைத்தியமும் இருக்குதுன்னு அவிகாயில் அவர் கணவரை பற்றி நாபாலை பற்றி சொல்கிறாங்க இல்லையா அந்த மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம் என் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு கணவனை காப்பாற்றுவதற்காக ஒரு கணவன் பண்ண வெட்கத்துக்கு பதிலாக இந்த அபிகாயில் தாவிதனுடைய தாவிதனுடைய பாதத்தில் முகங்குப்புற விடுகிறான் பெருமையான கத்தோட பிள்ளைகளை இன்றைக்கு தேவன் நமது பக்கத்தில் இராவிட்டால் உலகத்தின் மனிதர்கள் நம்மோடு நமக்கு எதிராக எழும்புகிற போது என்றைக்கோ நாம் அழிந்து போயிருப்போம் நம்முடைய வாசத்தலங்கள் அழிந்து போயிருக்கிறோம் நம்மளுடைய விலாசமே தெரியாத அளவுக்கு கூட ஒரு ஒரு ஓரளவு அழிந்து போயிருப்போம் ஆனால் பாருங்கள் தாவீதுக்கு அபிகாயில் உதவி செய்கிறவர்களாக இருந்தான் கணவனால் வெட்கப்படுத்தப்பட்ட தாவீது அவருடைய மனைவியால் அந்த நாபாலுடைய மனைவியினால் இன்றைக்கி தாவிது வெட்கப்படாதபடிக்கு அந்த வெட்கத்தை மாற்றுகிற அளவுக்கு வெட்கத்தை மறக்கிற அளவுக்கு தேவநாயகி கத்த ரபிகாயில் கொண்டு தாவிதின் வெட்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றினார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய காரியங்கள் நடக்கும் போதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஏன் இப்படி எல்லாம் நல்லா நடக்குது இல்லை மற்ற நல்லா நல்லா இருக்காங்களே நமக்கு மட்டும் ஏன் நினைக்குது நடக்கிறது என்று சொல்லி இல்லையா அநேக சூழ்நிலைகளை நாம் அப்படித்தான் ரொம்ப வேதனைப்படுகிறோம் கலங்கி போகிறோம் இல்லையா ரொம்ப வேலைவனமாகி போகிறோம் அதுவும் நம்ம அதோடைய முப்பத்தி நான்காம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் தீவிரமாய் என்னை சந்திக்க வராது இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அருமையான கத்தோட பிள்ளைகளை அந்த வசந்தத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நீங்கள் வந்து என்னை சந்திக்கலைன்னா தாவிது எப்போது நாபாலு தனக்கு உதவி செய்யவில்லையோ எப்போ வெக்கப்படுத்தினாரோ என்று அறிந்தவுடனே தாவிது எல்லாரையும் பட்டைங்களை அடித்து கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் எல்லாரும் பட்டை கட்டி எல்லாம் நாபாலுக்கு நேராக போய் நாபாலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டும் நாபாலை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி நாபால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் என்று சொல்லி தாவிதோட மனுஷரும் புறப்பட்டு போகிறாங்க தான் அபிகாயல் சொல்கிறாங்க அது கிட்ட தாவிது சொல்கிறாரு பாருங்க நீ என்னை சந்திக்க இருந்தாயானால் இல்லை நாபாலுக்கு ஒரு நாய் கூட உயிரோடு வைக்க முடியாது வச்சிருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு இல்லையா நாபால் என்னை அவமானப்படுத்தினா வேதனைப்படுத்தினா வெட்கப்படுத்தினார் என்று சொல்லி தாவித் அபிகாயில் இடத்துல பேசுகிறார் முப்பத்தி ஏழாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் பொழுது விடிந்து பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு நாபாலின் வெறி தெளிந்த பிறகு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவன் வர்த்தமானங்களை அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தால் அவனுக்கு அறிவித்தால் அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல ஆனான் கவனிக்கணுங்க எந்த மனுஷனால தாவிது வெட்கப்படுத்தப்பட்டாரோ வேதனைப்படுத்தப்பட்டாரோ அவமானப்படுத்தப்பட்டாரோ அதே மனுஷனுடைய இருதயம் சொத்து போனது என்று சொல்லி இல்லை தாவிது இது போல உன்னை கொல்லுவதற்கு பட்டயத்தில் தன்னுடைய சேவகரோடு கூட உன்னை கொல்லுவதற்கு வந்தார்கள் என்று இந்த விஷயங்களை அபிகாயல் தன்னுடைய கணவன் இருத்தல் நாபாலத்தில் சொன்னவுடனே அவன் இருதயம் செத்து அவன் கல்லை போலானானா எவ்வளோ பயங்கரமான ஒரு சூழ்நிலை இல்லை சாதாரண சாப்பாடு இல்லைன்னு சொன்ன ஒரு காரியத்துக்காக மட்டும் இல்லையா அவர் கத்துடைய ஊழியக்காரன் தாவிதை சொல்கிறாரு தேவன் தாவிதையின் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்லுகிறான் அப்போது அப்படிப்பட்ட தேவனுடைய இருதயத்துக்கு இருக்கிற ஒரு தாவிதை இவ்வளவு வெட்கப்படுத்தி வேதனைப்படுத்தி வெறுமையாய் அனுப்பினதினாலே தாவிது எப்படியாவது நாம்பாலுக்கு நாம் பதில் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சேவகரோடு கூட அவர் கடந்து போகிறான் அப்போ தான் வழியிலே அபிகாயலை சந்திக்கிறான் அபிகாயல் தாவிதுக்கு முன்பாக முழங்கொப்பரை முகங்காய் முகங்கொப்புரை விழுந்து இல்லையா கெஞ்சுகிறான் அந்த மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம் அவனுடைய பெயர் எப்படி இருக்கிறது அவனும் அப்படி இருக்கிறான் ரெண்டாவது அவனுக்கு பைக்கம் வேற இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா பாருங்கள் அந்த காரியத்தை கேட்டவுடனே நாபாலுடைய இதையும் செத்து போனது என்று எழுதப்பட்டிருக்கிறது செத்து போனது மாத்திரமல்ல அவன் கல்லை போல் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது கீழே நாம் வாசிக்கும் பொழுது அவன் பத்து நாளுக்கு பிறகு தேவன் அவனை வாதித்தாராம் இல்லை எவ்வளவு வேதனையான ஒரு காரியமா பாருங்க தேவன் நாபாலை வாதித்தாராம் வாதிக்க ஆரம்பிக்கிறான் முப்பத்தெட்டாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குரிய பத்து நாளுக்கு பின்பு அவன் செத்தான் எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் இல்லை ஒரு சின்ன தாவிது சவுலுக்கு பயந்து பாரான வனத்துக்கு ஓடி போன ஒரு மனுஷன் அப்பத்தை கேட்டு அனுப்பின பொழுது அப்பம் கொடுக்காதபடினாலே இல்லையா தேவனுடைய கோபம் நாபால் மேலே வெளிப்பட்டது கத்தர் அவனை வாதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா கத்தோட பிள்ளைகளை யார் அப்படி வாதித்தாலும் கத்தரை பிள்ளைகளை யார் அப்படி வெட்கப்படுத்தினாலும் யார் துக்கப்படுத்தினாலும் இல்லையா யார் அவர்களை சஞ்சலப்படுத்தினாலும் கத்தர் அவர்களை விடவே ஐயா அவருக்கு உடனுக்கு உடனே பதில் அளிப்பா நாபாலை கத்தர் வாதித்தாரா இல்லையா பத்து நாளைக்கு பிறகு அவன் செத்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான பிள்ளைகளை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தெய்வ ஜனமே இன்றைக்கி நமக்கு உரோதமாக நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நிறைய மனிதர்கள் நம்மை வெட்கப்படுத்துவா இருக்கிறார் நிறைய மனதில் நம்ம வேதனைப்படுத்துகிறா இருக்கிறார்கள் வாழ்க்கை முழுதுமாக நம்ம சஞ்சலப்படுத்தி பார்க்கணும் விரும்புகிறாங்க நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம அழ வைக்கிற சூழ்நிலைக்கு கூட நம்மை வேதனைப்படுத்துகிற துக்கப்படுத்துவர்கள் உண்டு ஆனாலும் தேவனாகிய கத்தர் யார் நம்மை வெக்கப்படுத்துகிறார்களோ அவர்களை தேவன் வெக்கப்படுத்துகிற தேவனாக இருக்கிறான் அவர்களை வெக்கப்படுத்துகிற தேவனாக இருக்கிறான் தொடர்ந்து நம்ம சில ஒரு சில வசனங்களை வாசிப்போம் சங்கீதம் இருபத்தைந்தாம் தேதி அதனுடைய மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிப்போம் சங்கீதம் இருபத்தி ஐந்து மூன்று வாசிப்போம் உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் உம்மை நோக்கி காத்து இருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யப்பட்டு போகாதபடி செய்யும் எல்லா ஒரு அருமையான வார்த்தை உம்மை நோக்கி காத்து இருக்கிற ஒரு ஒரு வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்தம் நம்ம வாசிக்கும் பொழுது அவர்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை அருமையான கத்தோட பிள்ளைகளை அதனால் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திக்க அந்த கத்தோட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நம்ம யார் வெக்கப்படுத்துகிறாங்களோ தேவன் அவளை வெக்கப்படுத்துவான் யார் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களோ துன்பப்படுத்துகிறாங்களோ தேவன் அவளை துன்பப்படுத்துவா அதனால் கத்தருக்குள்ளே தைரியமாக இருப்போம் கத்தருக்காக வாழ்வோம் கத்தர் எங்கேயும் நம்ம வெக்கப்படுத்த மாட்டார் கண்களை முடியும் நம்ம ஜோகம் பண்ணலாமா நல்லா ஆண்டவர் இந்த நல்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறாயா ஆண்டவரே துதிக்குறம் சோத்திரம் அந்த விசுவாச கைப்பிரதியின் மூலித்தின் மூலமாக தேவன் இப்படி ஒரு நல்ல சாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தீரே நமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறாயா தாவிது அரசன் வெட்கப்படுத்தினதை தேவன் ஆண்டு விற பொறுத்து கொள்ள முடியாமல் தாவிது நாவலை வாதித்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே அம்மாண்டு ஆண்டவரே எங்களை வெட்கப்படுத்த வெட்கப்படுத்தும்படியாக தேவன் ஆண்டவரே நீர் அவர்களுக்காக எதிராக கிரிய செய்கிறார் தேவனாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள முடியாத நீ செய்த குருபக்காயின் நன்றி ஆண்டு விர நம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாக பலும் வரண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே மை சோத்தரிக்கிறோம்ப்பா நாளில் ஆண்டவரை துதைக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற சன்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை வெட்கத்துக்கு பதிலாக ரட்டத்தனியான பலனை தேவனை உண்டாக்கி தர போகிறதுக்கு நன்றி சொல்லுத்துக்கிறான் ஐயா ஆமாம் ஆண்டவரை எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உமக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்கிறவர்களா இப்படி மாற்ற உதவி செய்வீராக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கத்தர் ஆசீர்வாதிகம் அனைகருக்கு புரோஜன்பட உதவி செய்விறாக பெரிய காரை செய்யும் ரச்சகரேசன் நல்ல நாமத்தில் அண்டவரே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை கேட்ட அத்தனை பேரையும் நான் ஆசீர்வதி செபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்